கண்ணா கவனி, ஏ மற்றும் பி ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.42, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.48 மற்றும் பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு 0.16 எனில் ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, பி ஆஃப் ஏ இல்லை அப்படின்னு என்னடி அர்த்தம்? பி ஆஃப் ஏ டேஷ் என்னடி அர்த்தம்? பி ஆஃப் ஏ டேஷ். அப்ப பி ஆஃப் ரைட்டா என்னது? ஏ டேஷ். அப்ப பி ஆஃப் ஏ டேஷுக்கு என்ன ஃபார்முலா? 1 - பி ஆஃப் ஏ. 1 - பி ஆஃப் ஏ. நமக்கு என்ன கேக்குறாங்க? பி ஆஃப் ஏ இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? இருக்குதுன்றது ஒரு நிகழ்ச்சி. அப்ப ஏன்றது இருக்குதுன்னா, ஏ டேஷ்ன்றது என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்காடாக்கண்ணா? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுதான். இப்ப இது வந்து நிகழ்ச்சி. ஏன்றது ஒரு நிகழ்ச்சினா, அது இல்லை அப்படின்றத எப்படி குறிப்போம்? காம்ப்ளிமெண்ட், நிரப்பு கணத்தால குறிப்போம். அப்ப பி ஆஃப் ஏ டேஷ், இப்ப பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்னது? 1 - பி ஆஃப் ஏ. இங்க பாருங்க, பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1. இந்த இடது கை பக்கம் இருக்கிற பி ஆஃப் ஏ வலது கை பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் பி ஆஃப் ஏன்னு வரும். இதுதான் ஃபார்முலா. அதான் இங்க எழுதுறோம், பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. இப்ப ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ எவ்வளவு அடிக்கணு? 0.42, 0.42. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். எப்படா அதை நான் கழிக்கிறது? தெரியலன்னா உடனே அதை முழு இது பண்ண கூடாது. பாரு, 1.00 போட்டுக்கோ. ஏன் ரெண்டு இலக்கம் எடுக்கிற? இந்த புள்ளிக்கு அப்புறம் இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்குது? ரெண்டு இலக்கம் இருக்குது, ரெண்டு டிஜிட் இருக்குது. அப்ப இங்க எப்படி கழிக்கலாம்? 0.42 நேர் நேரம் எழுதிக்கோங்க. புரியுதா? புரிஞ்சுதா? புரியல? இப்படிதான் கழிக்கணும் நீங்க. அப்ப இங்கே நீங்க வரும்போது இது என்னவா மாறும்? 10. இங்கே இது மாறும்போது என்ன வரும்? இங்க 10 மாறிடும். இந்த 10 என்னவா மாறிடும்? 9 மாறிடும். இந்த 10 என்னவா மாறிடும்? 9 ஆகும். அப்ப 10 ரெண்ட கழிச்சா என்னது? 8. 9 - 4 கழிச்சா என்னது? 5. இப்ப இங்கே இந்த 1 இங்க எடுத்துட்டோம்னா, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? 0. அப்ப 0.58 ஆன்சர். புரியுது அடிக்கணும். 0.58. இன்னும் கொஞ்சம் இப்படி எல்லாம் போட்டு கழிக்காம செய்யணும்னாலும் செய்யலாம். இங்க பாருங்க எப்படின்னா, 0.42 இதோட கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். அப்ப இங்க என்ன நம்பர் போட்டா 0 வரும்? 8. 8 ரெண்டையும் கூட்டினோம்னா என்னன்னு வரும்? இங்க 10 வருமா? அப்ப இங்க என்ன வரும்? 1. அப்ப இங்க என்ன இருக்குது? 5 வந்துருச்சா? அப்ப இங்க என்ன நம்பர் போடணும்? 5. அப்ப 5 - 5 கூட்டினா என்ன? 10. அப்ப இங்க 1 வந்துருச்சா? இப்படியும் செய்யலாம். புரியுதுங்களா? அப்ப என்னது? 0.58. அல்ல, புரிஞ்சுது அடிக்கணும். அதே மாதிரி அடுத்த கணக்கு செய்யலாமா? இப்ப ஏன்ற நிகழ்ச்சிக்கு பதிலா அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அடுத்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சிருக்காங்க? பின்னு வச்சிருக்காங்க. அப்ப என்னது? பி ஆஃப் பி இல்லைனா பி ஆஃப் பி டேஷ் இல்லைன்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான்? நிரப்பு கணம். அப்ப என்னது? நிரப்பி இந்த இடத்துல கணம்னு சொல்ல வேணா, பி ஆஃப் பி டேஷ் அப்ப ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் பி. ஏற்கனவே இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு இங்க சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி தெரியலனால நீ இது இங்க பாரு, இங்க பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டேஷுக்கு பதிலா நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம்? பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி டேஷ் ஈக்குவல் டு 1. அப்ப பி ஆஃப் பி டேஷ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் பி. ரைட்டா? இங்க கண்டுபிடிச்சு எழுதுறதுக்காக இப்ப இதை நான் சொல்லித்தரேன். இப்ப நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் பி எவ்வளவு அடிக்கணும்? 0.48. 0.48 இத கொஞ்சம் டைரக்டா கழிக்கிற மாதிரி பண்ணலாமா? 8 எதை கூட்டினா 10 வரும்? 2 கூட்டினா 10 வரும். அப்ப மிச்சம் என்னது இங்க? 1. அப்ப இங்க என்னது? 1 - 4 - 5. 5 - 5 கூட்டினாதான் 10 வரும். அப்ப இங்க 5. அப்ப இந்த 1 என்ன வரும்? இங்க அப்ப 0.52. இல்ல மிஸ், நான் இப்படியே போடுறேன் மிஸ் அப்படின்னா போடு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்கவுங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டியை வச்சு, அந்த திறமையை வச்சு நம்ம கணக்க தப்பு இல்லாம செய்யணும். ஆனா அதே திறமையிலேயே நம்ம இருந்துட்டு கூடாது, நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப இது என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுமா? இங்க இருந்து இங்க பாரோ பண்றதுனால இங்க இருந்து இங்க இந்த நம்பரை கடன் வாங்குறோம். அப்ப இங்க என்ன ஆயிடும்? 0. இங்க என்ன ஆயிடும்? 10.
இங்க இருந்து மறுபடியும் இங்க ஒண்ணு வாங்கும் போது இங்க என்ன ஆயிடும் பத்து, இந்த பத்து என்னவா மாறிடும் ஒன்பது. இப்ப பத்துல எட்டு போச்சுன்னா என்னது ரெண்டு, ஒன்பதுல நாலு போச்சுன்னா என்னது அஞ்சு, அடுத்தது புள்ளி. இங்க பூஜ்ஜியம் இருக்கா, அப்ப பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ரெண்டு, சரியா அடிக்கணும். அடுத்தது பி ஆஃப் ஏ அல்லது பி, அல்லது வந்தா நல்லா கவனிக்கணும். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, அல்லதுன்னா என்னது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இப்ப இங்க மட்டும் வந்திருந்தா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ வெட்டி பின்னு அர்த்தம். இப்ப இங்க என்ன வந்திருக்கு வார்த்தை, அல்லதுன்ற வார்த்தை வந்திருக்கு, புரியுது அடிக்கணும். இங்க என்ன வந்திருக்குது அல்லது ஆர், இங்கிலீஷ்ல வந்து ஆர். இப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா, என்னது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்கிலீஷ்ல சொல்லி பழகணும், அப்படி பழகிக்கும் தமிழ் மீடியமா இருந்தாலும், இல்ல சேர்ப்பு வெட்டுனால அப்படியே பண்ணிக்கலாம். ரைட்டா, P of A. இப்ப P of A என்னன்னு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலையா, என்ன கொடுத்துருக்குது, P of A equal to 0.42 plus P of B என்ன கொடுத்துருக்குது 0.48. நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்றீங்க, 0.48 மைனஸ் P of A வெட்டு B என்ன கொடுத்துருக்குது 0.16. இப்ப நல்லா கவனி, இது ரெண்டையும் நம்ம கூட்டலாம் அடிக்கணும். இப்ப பாருங்க, எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, மிச்சம் என்ன ஒன்னு. அப்ப இங்க நாளையும் ஒன்னையும் கூட்டினா என்னது அஞ்சு, அஞ்சையும் நாளையும் கூட்டினா என்னது ஒன்பது. அப்ப 0.90. ரைட்டா, அடுத்தது மைனஸ் 0.16. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும், நம்ம கழிக்கிறதுக்கு இது கீழே போட்டும் கூட்டிருக்கலாம். இங்க பாருங்க 0.42 0.48, எட்டை ரெண்டையும் கூட்டினா பத்து, மீதி ஒன்னு, ஒன்னு நாலு அஞ்சு, அஞ்சு நாளையும் கூட்டினா ஒன்பது, எப்படியும் கூட்டலாம். இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும், 0.90. ஆக்சுவலா 0.9 கரெக்ட் தான், இங்க ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சொல்றேன், முயற்சி செய்யற குழந்தைங்க மனசுல வச்சு செய்யணும். இப்ப நல்லா கவனி, 90ல இருந்து 16 கழிக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணிடலாம், எட்டு, ஏன்னா இங்க இருந்து இங்க ஒன்னா எடுக்கும் போது இது என்னவா மாறிடும் பத்துன்னு மாறிடும், இந்த ஒன்பது என்னவா மாறிடும் எட்டுன்னு மாறிடும். இப்ப பத்துல ஆறு போச்சுன்னா என்னது நாலு, எட்டுல ஒண்ணு போச்சுன்னா என்னது ஏழு, அப்ப 0.74 சரியா அடிக்கணும். இங்க என்ன ஆன்சர் வருது 0.74. இப்ப இதை எப்படி கழிக்கலாம்னா, இங்க பாருங்க, இங்க 90ரா, இங்க 16ரா புள்ளி புள்ளி வச்சு. இப்ப இங்க கவனி, 90ல இருந்து நல்ல இதுல எத்தனை விதமா கழிக்கலான்ற பாரு. இப்ப 90ரா, இந்த 16ன்றது எதை சுத்தி இருக்குது 20க்கு பக்கமா இருக்குது. அப்ப இந்த 90ல இருந்து 20 மட்டும் எடு, என்ன மீதி இருக்குது 70. இப்ப 20ல 16 போச்சுன்னா எவ்வளவு 4, அப்ப 74 இப்படி கழிச்சுக்கலாம், புரியுதா. அப்ப 0.74. இல்ல இன்னொரு விதமா நல்லா கவனி, 90ல இருந்து 10 போயிடுச்சுன்னா எவ்வளவு 80, ரைட்டா. அப்ப 80ல 6 போச்சுன்னா எவ்வளவு 74, அப்ப 0.74. புரியுதா அடிக்கணும், ஒவ்வொரு மாதிரி நீ கழிக்கலாம், கழிக்கிறது வந்து ஒரு இதே கிடையாது. இல்லையா இன்னொரு விதமா நீ கழி, 90ல இருந்து 20 கழி எவ்வளவு 70. ஆனா நீ எதனாதான் கழிச்சிருக்கணும், 16 தான் கழிச்சிருக்கணும். நீ எவ்வளவு கழிச்சிட்ட 20 கழிச்சிட்ட, அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கழிச்ச 4, அப்ப இந்த 4 கூட்டிட்டோம்னா 74. கண்ணு மிஸ் இதெல்லாம் சொல்றேன்னு கன்ஃபியூஸ் ஆகாது, உனக்கு எப்படி கழிக்க தெரியுமோ அது மாதிரி கழி, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. புரியுதாடா கண்ணா என்னன்னு, சரியா சரி இல்லையா, ரைட். நல்லா கவனிச்சு